ജൈമി ദ്ദശലക്ഷണ പൂർവമീമാംസാ ധർമാധർമാവേവനുഷ്ഠാനോപയോഗയാചാരം ചല ഇഹു ഇഹ ഖലു കൊണ്ട് പെരുസാർത്ഥം കയ്യാതെ ഇംഗല്ലവോ അത് ലിറ്ററായി ട്രാൻസ്ലേറ്റ് இங்கே பண்ணாம எங்க பூர்வமீமாசை விசாரிக்க போறார் இந்த லோகத்துக்காக தான் அதுக்கு ஒன்று விசேஷமான ஒன்றும் அர்த்தம் சொல்ல வேண்டாம் இககலு மகர்ஷினா ஜெய்மினா இந்த பூர்வ மீமாம்சா சாஸ்திரத்துக்கு ஆச்சாரியன் மகர்ஷி ஜெய்மினிஹி எப்படி வந்து பாதராயணா வேதாந்த சாஸ்திரத்தினுடைய சூத்திரங்கள்லாம் எழுதினாரோ சரியா பாணினிஹி அஷ்டாத்தியாயின்னு வியாக்கரண சாஸ்திரத்துக்கான சூத்திரங்களை அருளி செய்தாரோ அத மாதிரி இந்த சாஸ்திரத்துக்கு யார் ரிஷி அப்படின்னா மகர்ஷி ஜெய்மினி மகர்ஷிணா ஜெய்மினா ஷு அத்தியாயு பூர்வ பூர்வமீமாசாயம் இருக்கா துவாத லக்ஷண சப்தத்துக்கு அத்தியாயான்னு ஒரு அர்த்தம்ப்பா லக்ஷணப்தத்துக்கு டெஃபினேஷன் ஒரு அர்த்தம் இல்லையா தூஷணத்ரய ரஹிதோ தர்ம இப்போ கந்தவதிங்கிறது பித்திவியாக லக்ஷணம்லாம் சொல்கிறேன்ல अंधक्षणम इंदयनर्थ सिया जैमिनी द्वादशल्यावादशल अस्या द्वादश सी अभींग्रद्वादशल अध्याया अस्त्रे सी अस्या संति, इति कारणतः अस्या मीमायादललक्षण की नाम द्वादशलक्षण्यां पूर्वमीमांसायाम् पूर्वमीमांसा शास्त्रस्य द्वादशलक्षणी इति नाम किमर्थम द्वादश अध्यायः सन्ति इति कृत्वा पूर्वमीमांसा शास्त्रस्य द्वादशलक्षणी इति नाम अवगतम् बा मीमांसा शास्त्रद्वयं उत्तरमीमांसा अस्ति उत्तरमीमांसा द्वादशलक्षणीना तत्र अध्याय संख्या अन्य वा वा एनेद एंगिरद

தர்மா தர்மியவ அனுஷானோபயோகிதையா விசாரித்தவு தர்ம இந்த ரெண்டு அனுஷ்டானத்துக்கு உபயோகிதையா அனுஷ்டான அனுகூலத்தையா இத்தியர்தா அனுஷ்டானத்துக்கு உபயோகமாகட்டும் அப்படிங்கிறதுக்காக தர்ம அதர்மாங்கிற இந்த ரெண்டு விஷயங்கள் விசாரிக்கப்பட்டன இல்லை விசாரிக்கப்பட்டிருக்கு தர்மா தர்ம விசாரித்தவு சரியா தர்மவிச்சாரா அதர்மவிச்சாரா இந்த ரெண்டு விசாரமும் இதில் பண்ணியிருக்கா தர்மவிச்சாரம் எதுக்கு நம்ம அதில் அனுஷ்டானம் பண்ணணுங்கிறதுக்கு அதர்ம விசாரம் எதுக்கு அதுலேருந்து நம்ம நிவத்தி பண்ணுறதுக்கு நிவத்தி பண்ணிக்கிறதுக்கு சரியா தர்ம தர்மாதர்மௌ அனுஷ்டானோபயோகைய விசாரித்தோ அனுஷ்டான உபயுத்ததையா உபயோகம் அனுஷ்டானே அதிம தர்மவிச்சார்த்தம் தாதுஷ விச்சாரே அனுஷ்டானே உபயோகம் அது प्रयोजनमस्ति अधर्म विचार न तो अनुष्ठातव्यम् इति एतदर्थ अवगत वा धर्माधर्मौ अनुष्ठानोपयोगितया विचारितौ तो। तत्र तत्र नाम धर्माधर्मयोर् मध्ये धर्मो नाम कः धर्माधर्मौ विचारितौ तो शास्त्रे धर्मः नाम कः इति अधर्मः नाम कः इति च वक्तव्यम् धर्मा धर्मतीय अधर्मतीय विचार वेल्ले यार बार விசாரம் பண்ணோன்னு சொன்னார் விசாரம் பண்ணினார் சாஸ்திரத்தில் ஜெய்மினி விசாரம் பண்ணார் பன்னெண்டு அத்தியாயங்களை கொண்ட இந்த மீமாசா சாஸ்திரத்தில்ன்னு சொன்னான் இப்போ தர்மஹானா என்ன அப்படின்னா அந்த தர்மத்துக்கு லக்ஷணம் இதனியம் ஆகச்சது லக்ஷணத்தை இவங்க சொல்கிறார் என்னன்னு வேதபோதித இஷ்ட தாக்க தர்ம யதா யாகாதிஹி தர்ம லக்ஷணம் இது தர்ம லட்சணம் லிங்கத்தை அப்படின்னா வந்தால் நீங்கள் எழுதணும் ವೇದ ಬೋಧಿತ ಇಷ್ಟ ಸಾಧನ ಇಷ್ಟಸನ ಸಹ ವೇದಬೋಧಿತ ಇಷ್ಟಸನತ ವೇದ ಬೋಧಿತ ಇಷ್ಟ ಉದಾಹರಣೆ ಯಥ ಯಾಗಾಧಿ ಉದಾಹರಣಗ ವೇದ ಬೋಧಿ वेदे बोधितुक्त तो कवल याग कर्तव्य हाँ इष्ट साधनतया विधि वेदन बोधि पश्य तो, स्वर्गकामो यजेत वेदवाक्यव रीत बहूँ वाक्या सी प्रजाकामेष्टि बहु विधयागा अवगत वीष्ट यागे क्रीय किंचिष्ट लवर्गव पशु काम हाँ थी यागे वेदे याग विधान वर्तते तरी सह याग क्रीय से चेत कि लभ्यते पशु लभ्यते ग्राम काम एवं पुत्र काम पुत्र का दशरथादी कृतवान् किल पुत्र कामेष्टि अश्वेध एवं रीतिया बहव याग वेदे विधीये सर्वे याग किंचिदीष्ट साधनतया ये यागा क्रीय से चेत किंचिदीष्ट लभ्यते ಇಷ್ಟು ಸ್ವರ್ಗ ಇತ್ಯಾದಿ ಯಾವತ ತೆ ಇಷ್ಟ ಉಚ್ಯತೆ ಖಲು ಪಾಯಸ ಮಷ್ಟ ಉಚ್ಯತೆ ಸುಖಂ ಯಜ್ಜನ ತತ್ ತ ಇಷ್ಟ ಸಾಧನತು ಇಷ್ಟ ಸ್ವರ್ಗಾ ತದೃಶ್ಯ ಸ್ವರ್ಗಾಪಷ್ಟಗೇ ವರ್ತನೆ ಸಾಧನತ ನ ಸಾಧನ ಕಾರಣತ್ವರ್ಥ ಸಾಧ್ಯ ಸ್ವರ್ಗ ಸಾಧನೆ ಯಾಗ ತರ್ಹಿ ಸಾಧನೆ ಕಾಶನ ಧರ್ಮ ಬಿಲ್ಲ ಸಾಧನತ ಯಥ ಪಕ್ಷ ಬಹ್ ಪಠ್ಯತೆ ತರ್ಕಸಂಗ್ರಹೇ ಪಕ್ಷ ಪಕ್ಷೇ ಪರ್ವತ ವಿದ್ಯಮ ಧರ್ಮ ಪಕ್ಷತ ಉಚ್ಯತೆ ಪ್ರತಿಗಿಂತ ಬಹು ಉಚ್ಯತೆ ತದತ್ ಇಷ್ಟ ಸಾಧನತೇದಿಷ್ಟ ಸಾಧನತೇದೊಪಟ್ಟ இஷ்டங்களுக்கு இஷ்டம்னா என்ன சொர்க்காதிகள் அதுக்கு சாதனமாக இருக்கும் தன்மை அந்த சாதனமாக இருக்கும் தன்மை யாகத்தில் இருக்குது அது எப் எப்படி தெரிஞ்சது வேதத்தினால தெரிஞ்சது இதுதானம் போஜனை இஷ்டசாதனதா வர்த்தக போஜனை இஷ்டசாதனதா வர்த்ததே கில வர்த்தே கேன போதிதா இஷ்டசாதனதா கேனாப்போதிதா ஸ்வத்த ஜாயத்தை

आना याग स्वर्गादि रूप इष्ट साधनमुता यारे हा। वेद सरिया वेद बोधित इष्ट साधन ताक धर्म दल कि लक्षण तो एवं रीतिया चिंतनीय इष्ट साधन धर्म वक्त शक्य है धर्म इष्ट साधनमेव धर्म अस्मरुष्ठीय चेत कि लभ्यते इष्ट लभ्यते सुखम लभ्यते खलु धर्म अनुष्ठा कशन दुखिता अस्त वा कदचिदस्में जन्मनी भवखिता किंतु तस्तर स्वर्गाति अथवा पुण्यजन्म नाम कर्मवशा सत्कर्मशा लोके सुखि ये सी ते पाप किं चेदि वाला सह कदाचि जन्म सब्य पुण्या अतः सुखी अस्त वादा वा न वहासाधनता साधनता वेदबोधिता तरी वेद इसाधन धर्म की उच्यते चेहर इष्ट भो इसाधन भोजन न धर्म अवगत भोजनम न धर्म भोजन तो आर्थिक अस्िद क्रीय से तबदे सही इसाधन धर्म की उच्य है चेत भोजने अलक्ष्ये लक्षण किं भवति दोषा अलक्ष्ये लक्षणमस्तव्या ಅತಕರ್ತವ್ಯ ವೇದಬೋಧಿತ ಇಷ್ಟ ಇಷ್ಟನಕರ್ಯಂತವ್ಯ ಅವಗತ ಇಷ್ಟಸರ್ ಅನ್ಸನ್ನ ಇದು ಅತಿವ್ಯಾಪ್ತಿಯ ಸರಿಯ ಭೋಜನೆ ಅತಿವ್ಯಾಪ್ತಿರ್ಭವತಿ ವೇದಬೋಧಿ ಅಧರ್ಮ ಅಧರ್ಮಲಕ್ಷಣ ವೇದಬೋಧಿತ ಅನಿಷ್ಟ ಸಾಧನತಕ್ಷಣಾ ವೇದಬೋಧಿ ಅನಿಷ್ಟ ಸಾಧನತ ಸ್ವೀಕರ್ತವ್ಯ कलंज भक्षणं कलञ्जम इति भोज्य शाका विशेषः तद शा, आनीयं निदि उच्चते अस्माभि तद न भोक्तव्यं न कलञ्जम भक्षये इति वेदेन निषिद्धं वर्ते अत एव शिष्टाः न स्वीकुर्वन्ति किमर्थम तादृश तामसिक आहार न स्वीकुर्वन्ति वेदेन निषिद्धं इति वेद वेदबोधिता अनिष्ट साधनताकः तत किम् न उक्तम् किम इष्टम तो उच्चयेदे किं अनिष्टम विधि न उच्चयेदे न उच्चयेच किं च पापं भवति तद्वशात् दुःखं भविष्यति नरकं वा भवेत् कदाचित तत्र समीजे न अन्येशं कदाचित भवति नरकप्राप्ति एवम रीतये भवति hmm? कलंज भक्षण आदि आदि शब्देन कलंज भक्षणं मिथ्या अनृतवदनं परहिंसा सर्वं स्वीकृतं शक्यते यद्य वेदेन निषिद्धं सर्वं तत्र धर्मलक्षणे उदाहरणे धर्मलक्षणा उदाहरणे आदि शब्देना यागादिह यागं दानं होमः वापी कूपादि निर्माणं इष्टापूर्तं इत्यादि उचते के ततत् सर्वं स्वीकारतुम शक्यते वेदबोधिता अनीष्ट साधनताकः अधर्मः यथा कलंज भक्षणादिः अत्र क्लेशोऽस्ति अवगतम किला तयोश्च तयोहो नाम धर्माधर्मयोः पुरियदापः पशुपति अंबेर पुष्पवनम् पशुप, సరే కి కనుకో అంత చారే ఎడు ఇంకేమైనా పోటుకో అం ఉన్నా తయోచ తయో నామర్మాధర్మయో విషయ వరమా ఉడము సరియా సరే తయోచేద స్మృతి ఆచారశ్చ ప్రమాణం లక్షణే వేదబోధిత ఇుక్తం లక్షణ వేదబోధిత ఇుక్తం చేదీ లక్షణ ஆபா சௌரியம்பலோகர் தயோஸ்ட அதாவது லக்ஷணத்தில் வேதபோதித இஷ்ட சாதனம் தர்மா வேத போதித சாதனம் அதர்மஹா அப்படின்னா லக்ஷணத்துல சொல்லியிருக்கா ஆனா வேதம் மற்றம் பிரமாணம் இல்லை இருந்து தெரியுமே இப்போ தர்மத்தை இருந்து தெரிஞ்சுக்கணும் இருந்து தெரிஞ்சுக்கணும் லக்ஷணத்தை வச்சு அதுவும் தெரிஞ்சிடுறது எதை வச்சு தெரிஞ்சுக்கிறோமோ அது பிரமாணம் எதை வச்சு தெரிஞ்சுக்கிறோமோ அது பிரமாணம் பிரத்யம் அனுமானம் இந்த மாதிரிலாம் சொல்றல உபமானம் சப்தகா இப்போ இது சாவின்னு எதை வச்சு தெரிஞ்சிட்டேன் கண்ணால் தெரிஞ்சிட்டேன் அப்போ இந்திரியம் பிரமாணம் அதுதானே நம்ம தர்க்க சங்கரத்தெலாம் படித்தோம் சரியா அனுமானம் வியாப்தி ஞானத்தை வச்சுண்டு பர்வதோ வண்ணியமானு தெரிஞ்சுட்டேன் சாதிருஷ்யத்தை வச்சுண்டு இது கோஷ கோஷதிஷோ கவ கவயா இது இந்த பதார்த்தம் கவய சப்தத்தினால சொல்லப்படுறதுன்னு தெரிஞ்சுட்டேன் புரியுதுண்ணே சப்தாக இப்போ வே இங்க வந்து சப்தாக பிரமாணம் சப்தாகவும் யாரோ சொன்ன வேதம் வேதவக்கியம் பிரமாணம் எதுல தர்மவிஷயத்திலையும் அதர்ம விஷயத்திலையும் வேதவக்கியம் பிரமாணம்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் வேஷர்விஷய பிரமாணம் இது தின லட்சா தி நலம் வேதேனா தர்மஜானம் பார்த்தி ஸ்மிருதி ஆச்சாரமாணம் இது அத்தொச்சது தயோச்ச தயோச்ச நாம தர்மாதர்மையோ விஷயம் அதாவது தர்ம விஷயத்திலேயும் அதர்ம விஷயத்திலையும் வேதந்தான் பிரமாணம்னு இல்லை ஸ்மிருதியையும் பிரமாணம் ஸ்மிருதினா என்ன ரிஷி ரிஷிகள் உண்டாக்கிய கிரந்தங்கள் வியாக்கரணம் இல்லாமல் ஸ்மிருதியில் சேரும் ராமாயணம் மகாபாரதம் பாகவத புராணங்கள் அதே மாதிரி ஸ்மிருத்தினே ஸ்மிருதி எழுதுறாள் மனு ஸ்மிருதி யாவல்க்கியஸதி பராசரஸ்மிருதி இத்தி எல்லாமே எதில் சேரும் ஸ்மிருதியில் சேர்ந்துடும் ரிஷிகள் தான் இயற்றினது வேதம் வந்து யாருமே இயற்றாதது சரியா வேத நேநில அபௌருஷேயிரு தாவது மனுஸ்மிருதி யாஜவல் புராண இஹாசம் சர்வம் ஸ்வீக்கம் ஷக்தி ரிஷிணா எத்யித்த ऋषिभिः तत्सं स्मृतिशब्देन स्वी स्मृतिशब्दे स्वीकर्क्य स्मृत अस्म धर्म ज्ञात शक्य स्मृ स्मृतिग्रंथंगाल धर्म तोरीज आचार आचार नर्थ आचारे ये प्रमाणी ते शिष्टाचा आचार अब तरीजिपरिया तो संध्यावंदनम எல்லாரும் பண்றே சந்தியவந்தனங்கிறது ஒரு ர்மம் இது பண்ணணும் வேதவக்க யாராவது பாத்தேலோ இருக்கு யாரும் சந்தியாவன்கத்தம் இது வேதவச்சேனி தா அதி மைய தவ் நேற்று ஸ்மிருக்கம் ஸ்மிரு அசம் ஸ்மிருத்தி சந்தியவந்தன விஷய உபதேஷ அதித்த ஜாத்துவா तरी कथम संध्यावंदन धर्म अम पिता उतवा आचार्य उतवां कुरानी तदा शिष्टाचार अवगत वा केचन धर्मा अस्म उपलभ्यम वेदभागे उपलभ्यमन स्मृतिग्रंथु चाह ते केचन धर्मा सी ये आचारवशाते शीलधर्म ग இதை மாதிரி இருக்குது எந்த தர்மங்கள்னு கேட்டால் அந்த தர்மங்கள் வேத வாக்கியத்தில் எங்கேயுமே அது மூலம் கிடைக்கல ஸ்மிருதியில் இருக்கா அங்கேயும் கிடைக்கல ஆனால் ஆச்சாரத்தை வச்சு பெரியவாலாம் பண்ணுறா அதனால நம்மளும் பண்ணுறோம் அப்படின்னு சில தர்மங்கள் இருக்குது சரியா ஒரு உதாரணத்துக்கு ஹோலி அது ஹோலிக்கும் பிரமாணம் இருக்குதுன்னு சொல்கிறா இல்லைன்னு மறைச்சுண்டு பேசுவோம் எனக்கு ஒரு ரொம்ப சொல்பமான ஒரு இது அது வந்து ஆனால்

ओके तयोच वेद स्मृति आचारश्च प्रमाण त्र वेद स्वतंत्र प्रमाण वेद स्वतंत्रतया प्रमाण इतरौ तो इतर स्मृति आचारस् वेदमूलकत प्रमाण मू वेद मूल इत स्मृति आचार विषय च्रंथ से आगमिष्यति அதில் முடியிற இடத்துல ஸ்மிருதியும் ஆச்சாரத்தை பற்றியும் சொல்லுவா தேத அங்க வேதம் ரெண்டு வஹை யூவித மந்திரமண்சவிஷய உச்சகாலீன அர்த்தமேத்துதையுகே மந்திர நாம கே உபயோக க பிரயோக காலே அர்த்தஸ்மரண ஹேதுதையாக சக உபய்தது பிரயோகம் பண்ணும் பொழுது அர்த்தத்தை ஸ்மரிக்கிறதுக்காக மந்திரம் உபயோகப்படும் அப்படின்னு சொல்கிறான் மந்திரங்கள் சொல்லின்றே தானே பிரயோகம் பண்ணுவா அப்போ பிரயோகத்தில் என்ன நடக்கிறதுன்னு அர்த்தஸ்மரணத்தை வச்சுட்டு சொல்லிக்கலாம் அர்த்தத்தை ஸ்மரணம் பண்ணி இப்போ நமஹா நமஹான்னு வந்தால் ஓ அர்ச்சனைக்கான மந்திரம் ஓடுறது அந்த பிரயோக காலத்தில் அர்த்தத்தை ஸ்மரிக்கிறதுக்காக மந்திரம் உபயோகப்படுறது எந்த எந்த மந்திரம் உபயோகப்படுறதோ அதை அந்த நேரத்தில் அந்த பிரயோகத்தை ஞாபகப்படுத்திக்கலாம் இதுதான் மந்திரத்தினுடைய உபயோக தேவசியத்வான்னு ஒரு மந்திரம் இருக்குது நிர்வபாமின்னு அது முடியும் நம்ம புரோக்ஷணத்துக்கு யூஸ் பண்ணுறோம் அது வேற வேதத்தில் தேவசியத்வாசவி துஷ்பிரசவே அஸ்வினோர் பாகுபியா அம் அஸ்தா ஆபியாம் அக்ன ஏஜுஷ்டன் நிர்வபாம் அக்னிஷோமா ஆபியாம்னு போகிறது இப்போ அக்னையே ஜுஷ்டம் நிறுவப்பாமு நிர்வாபகான்னு ஒரு கிரியா நிர்வாபகான ஹவிசை அப்படி பிரிக்கிறது அப்போது அக்னையே துஷ்டம் நிறுவப்பாமி இப்போ அக்னிக்கான ஹவிசை பிரிக்கிறதுக்கு இது மந்திரம்னு அங்கே தெரியும் வேதத்தை வச்சுட்டு மந்திரத்தை வச்சு தெரியும் சரியா பிரயோக காலீன அர்த்தஸ்மரணஹேதுதையா மந்திராணம் உபயோகா மந்திரங்களுடைய உபயோகம் இப்படிதான் இது வக்ஷியத்தை இதை பற்றி மந்திரத்தை பற்றி வரப்போகிறது வக்ஷியத்தேனா இத்தரம் உச்சியத்தை பிரயோகா அனுஷ்டானம் பிரயோககாலீன அர்த்தஸ்மரணேத்துதயா அப்படின்னு பூர்வ வாக்கியம் இருக்கு இல்லையா அதுக்கு விவரணம் கொடுக்குறார் பிரயோகா அனுஷ்டானம் பிரயோக நாம அனுஷ்டானம் இத்தர்த்த தற்காலீனே தியர்த்தா தற்காலீன அர்த்தஸ்மரணம் அதாவது பிரயோககாலீன அர்த்தஸ்மரணம் விதாயகம் வாக்கியம் பிராமணம் விதி வாக்கியத்தை பிராமண வாக்கியம்னு சொல்கிறது பிராமண வாக்கியம்னா யாரோ அந்தனன் சொல்கிற வாக்கியம் ஆகுது இல்லை பிராமண சப்தத்துக்கு பிராமணா இது வர்ணவிசேஷன்னு அர்த்தாக விதி வாக்கியம் இது த அற்ற அர்த்தாக சரியா பிராமண வாக்கியம்னா அந்தனர் யாரோ ஒருத்தர் சொன்ன வாக்கியம் அப்படிலாம் இல்லை வேதத்தில் இருக்கிற இதை செய்ய டோன்ட்ஸ் அதெல்லாம் விதி வாக்கியம் மந்திரங்கிறது அதில் இது பண்ணுன்னுலாம் சொல்லாது இப்போ தேவசியா பார்த்து அதில் இது இது பண்ணுன்னு எதாவது சொல்லியிருக்காது இல்லை சொர்க்காமோ எஜயத்தான் இருக்கு இது விதி வாக்கியம் புரியிறதா விதாயகம் வாக்கியம் பிராமணம் त शेषा अर्थवाद इन विधिवाक्य शेषमरवाक्यम इधवादवाक्यम इंपे त अर्थवादवाक्य विधेयप्राशस्त्य प्रतीजनद्वारा प्राशस्त उत्कर्ष उत्कर्ष नाम कौन ओन्यम विधेयन नाम विधि विषय याग विधीयत चिंता है ವಿಧಿ ವಿಷಯ ಯಾಗ ಯೆ ಸಹ ವಿಧೇ ವಿಷಯ ಕಿಲ ಯಿ ವಿಧಿ ಪಡ್ರೋ ಅದು ವಿಧಿ ವಿಷಯ ಅದು ವಿಧೇಯಂ ಅದ ಸಲ್ ವಸತಿ ಪ್ರಾಶಸ್ತ್ಯ ಉಯರ್ವ್ ವಿಧೇಯ ಪ್ರಾಶಸ್ತ್ಯ ನಮಸ್ಕಾರ ಸರ್ ತತ್ ಸ್ವೀಕೃತ್ಯ ದೀಯತ ಸರ್ ವಿಧೇಯ ಪ್ರಾಶಸ್ತ್ಯ ವಿಧಿಷಯ ಯಾಗಾ ಯಾಶಸ್ತ್ಯ உஷா விதிக்கப்படுற வஸ்துவினுடைய உயர்வு அந்த உயர்வை பிரத் உயர்வுங்கிற ஞானத்தை பிரதீதி ஞானம் பிரதீதி ஜனனத்வாரா விதிக்கப்படுற யாகாதிகளுடைய உயர்வை தெரிவிக்கும் விதமாக பிரதீதி ஜனனத்வாரா சரியா பிராசத்திய ஜான ஜனனம் ஜனயதி அர்த்தவாத வாக்கியம் ஒரு உதாரணம் சொல்கிறேன் வாயவ்யம் ஸ்வேதம் ஆலபேத பூத்திக்காமஹா தெரிஞ்சிருக்கும்போது தெரிஞ்சிருக்காதோ அதியனம் பண்ணுவோம் யாரும் இல்லையா சரி அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்குது இது வாயு தேவதாக்குமான யாகத்தை விதிக்கிறது பின்னாடி இந்த வாயு வந்து சாதாரண தேவதை இல்லை இந்த வாயு வேகமாக போகக்கூடிய தேவதை வேகமாக போகக்கூடிய தேவதையை கொண்டிருக்கிறதுனால அந்த யாகம் வந்து சீக்கிரமாக பலனை கொடுக்கும் அப்படின்னு கூட இருக்கும் இப்போ இதை கேட்டதுக்கப்புறம் அந்த விதிவாக்கியத்தினுடைய வாக்கியத்தினுடைய உயர்வு நமக்கு தெரிஞ்சு போகிறது இதுதான் அர்த்தவாத வாக்கியத்தினுடைய பிரயோஜனம் அதுதான் இங்கே சொன்னார் விதேய பிராசஸ்திய பிரதீதி ஜனனத்வாரா விதிவாக்கிய வாக்கியத்தையா இப்படியாக அது விதி வாக்கியத்தோடு ஒரு வாக்கியமாக சேர்ந்துன்றோம் பிராமணியம் இது வக்ஷியத்தே இதை பற்றி இங்கே விசாரம் இல்லை இதை பற்றி பின்னாடி விசாரம் இருக்குது சரியா இது வக்ஷியத்தே இதோட அர்த்தவாத வாக்கியம் இங்கே வந்து மந்த்ர மந்திர ரூபகா பிராமண ரூபகான்னு இருக்குது பிராமணத்தோடைய சேஷம் தான் அர்த்தவாதம் மந்திரத்தை பற்றியும் அர்த்தவாதத்தை பற்றியும் பின்னாடி சொல்ல போகிறான் இப்போ விசாரம் எதுலன்னா பிராமண வாக்கியம் விதி வாக்கியத்தை பற்றி தான் விசாரம் நடக்க போகிறது இந்த கிரந்தத்தில் சரியா முடிகிற இட நேரத்தில் அர்த்தவாத வாக்கியங்கள் எப்படி வேலை செய்யும் மந்திரம் மந்திரங்கள்லாம் எப்படி வேலை செய்யும்னு பிற்காலத்தில் வரப்போகிறது இந்த இந்த கிரந்தத்துலேயே வரப்போகிறது பின்னாடி வரும் பிராமண வாக்கியம் ச அநேக விதம் பிராமண வாக்கியம் பலவிதமாக இருக்கு அப்படின்னு ஆரம்பிக்கிறது இதை பற்றி நம்ம நாளைக்கு படிப்போம் சரியா இன்னைக்கு இதோட நிறுத்திப்போம் சூரிய நாராயணம் வந்தே தேவியும் திரிபுர சுந்தரி குருந்த